ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் வீட்டை கூட்டி சுத்தம் செய்யும் துடைப்பமானது மகாலட்சுமியின் அம்சம் என்பது கட்டாயம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த துடைப்பத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவதாக நம் வீட்டை சுத்தப்படுத்தும் துடைப்பத்தை நாம் தானமாக கொடுக்க கூடாது குறிப்பாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தி தேய்ந்து போய் வெளியே தூக்கி போடும் நிலையில் இருக்கும் துடைப்பமாக இருந்தாலும் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது முடிந்தவரை அந்த தொடப்பம் மற்றவங்க கைகளுக்கு செல்லாம பார்த்துக்கோங்க அதே போல நமது கைகளால் மற்றவர்களுக்கு நாம் துடைப்பத்தை எக்காரணத்தை முன்னிட்டும் வாங்கி கொடுக்க கூடாது அதாவது நாம் கடைக்கு போயிட்டு மற்றவங்களுக்கு வீடு கூட்ட தொடப்பம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் கடையில் காசு கொடுத்து தொடப்பத்தை அவங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கவே கூடாது அதே போல் உங்களுடைய வீட்டில் பயன்படுத்தி தேய்ந்த தொடப்பத்தை குப்பையில் கட்டாயம் போடவே கூடாது அப்போது அந்த பழைய தொடப்பத்தை என்ன தான் செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அந்த எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து தென்னந்தொடப்போம் பூந்தொடப்போம் போன்ற இயற்கையான தொடப்பத்தை தான் பயன்படுத்தினாங்க ஆகையால அவர்கள் என்ன செய்வாங்க அப்படி அந்த தொடப்பத்தை வெளியில சேர்த்து ஒரு நாள் போகி அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து கொளுத்திடுவாங்க இல்லை இந்த சுத்தி போடும் பொழுதெல்லாம் பார்த்துருப்பீங்க தொடப்பத்தை எரிச்சு சுத்தி போடுவாங்க அந்த மாதிரி தொடப்பத்தை வந்து எரிச்சிடுவாங்க அது வந்து இயற்கை முறையிலான தொடப்பம் அப்படிங்கிறதுனால அதை எரிக்க முடியும் ஆனால் இப்போது நாம் பயன்படுத்துகிறதோ பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்க பிடி வச்ச தொடப்பத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம் அப்போது அந்த தொடப்பத்தோட பிடியை வந்து எடுத்துருங்க கீழே இருக்கும் இல்லையா அந்த பகுதியை மட்டும் நீங்கள் எரிக்க முடிஞ்சா எரிச்சிடுங்க அது நல்லது தான் இல்லை எங்களுக்கு வேறு வழி கிடையாது அதை குப்பையில் தான் போட்டே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்க அதை வந்து பிரித்து மற்றவர்கள் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு அதை பிரித்து குப்பையில் போட்டுருங்க அடுத்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் அந்த மாதிரி இடங்களில் தொடப்பத்தை போடக்கூடாது அப்படின்றதுனால முழுமையாக நிறைய சேர்த்து வைக்கிறது கூட நமக்கு வந்து துர்திருஷ்டத்தை ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் வீட்டில் மாடி இருந்துச்சு அப்படின்னா மாடியில் கொண்டு போய் போடுற வசதி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடியில் இந்த மாதிரி தொடப்பத்தை கொண்டு போய் பழைய தொடப்பத்தை போட்டுருங்க அந்த குச்சிகளை வந்து காகமோ குருவிகளோ அதுங்க கூடு கட்டுறதுக்கு எடுத்துட்டு போய் கட்டினா அது மிகவும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல சௌபாகியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இது வீடு வந்து காலி செஞ்சுட்டு அதாவது வாடகை வீட்டில் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு செல்லும்பொழுது அந்த வீட்டில் ஏதாவது ஒன்றத்தை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக பல பேர் வந்து தொடப்பத்தை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க எக்காரணத்தை முன்னிட்டு அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க ஏன்னா தொடப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம் அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நாம் பழைய வீட்டிலையே விட்டுட்டு போகிறதா தான் அர்த்தம் மற்ற பொருட்களை விட்டுட்டு செல்லுங்க ஆனால் துடைப்பத்தை எக்கார் முன்னிட்டும் விட்டு செல்லாதீங்க ஏனென்றால் அந்த லக்ஷ்மி நீங்கள் அந்த வீட்டிலேயே விட்டு செல்வதாகத்தான் அர்த்தம் அதே போல் நாம் பழைய தொடப்பத்தை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் போடுறோம் அப்படின்னா கட்டாயமாக அது செவ்வாய் வெள்ளியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்ற நாளில் போடலாம் ஆனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையன்று நாம் வீட்டை விட்டு தொடப்பத்தை கொண்டு போய் வெளியே போடவே கூடாது இது போன்ற சின்ன சின்ன எல்லாம் நம்ம சாஸ்திரம் பார்த்தா தான் லக்ஷ்மி கடாட்சமானது நம் வீட்டில் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி